ஏம்பா ராமசாமி கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பா இந்த மொட்டை வயல தனியா வந்துருக்க, என்னாச்சு? என்னப்பா பண்ண சொல்ற, வானம் பேஞ்சும் கெடுக்குது காஞ்சும் கெடுக்குது. பேங்க்ல லோனை போட்டு விதைய வாங்கி அத பூமியில போட்டு அறுவடை செஞ்சா வர்றது வயிற்றுக்கும் கூலிக்குமே சரியா போகுது. இந்த சமயத்துல பேங்க்காரன் கடனை கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டான். நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கு கவலைப்படாதப்பா, மே 16 அப்புறம் நம்ம கவலையெல்லாம் சரியா போயிடும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. என்னப்பா சொல்ற, ஒன்னும் விளங்கல. இங்க பாருப்பா, இப்ப இருக்க கவர்மெண்ட் நம்ம விவசாயிகளுக்கு எந்த உதவியும் பண்ணல. திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா விவசாய கடன் எல்லாம் முழுவதும் தள்ளுபடி பண்றதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவாங்களாப்பா? அட என்னப்பா இப்படி கேட்டுவிட்ட, அவங்க கடந்த ஆட்சியில விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிருக்காங்கப்பா. அது மட்டும் இல்ல, இலவச மின்சாரம் கொடுத்ததே அவங்க தான். இதுக்கு மேல எவ்வளவோ பண்ணிருக்காங்க. நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்ம திமுக கூட்டணி கட்சி சார்பா நம்ம தொகுதியில முகமது அபுபக்கர் ஏனி சின்னத்துல போட்டியிடுறாரு. அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்னா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும். இதுக்கே கவலைப்பட்டுக்கிருக்க? இப்ப புரியுதுப்பா, நம்ம நிலைமை எல்லாம் மாறி கஷ்டம் எல்லாம் போறதுக்கு ஒரே வழி ஏனி சின்னத்துல வாக்களிக்கிறதா. நிச்சயமா எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. இப்ப கூட கூரைய மாத்தத்தான் ஏனி எடுத்துட்டு போய்க்கிருக்கேன். நம்பிக்கையோட கிளம்பு ஏனி சின்னம், மறந்துடக்கூடாது. ஆதரிப்பீர். டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆதரவு பெற்ற கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் KAM முகமது அபுபக்கர் அவர்களை வாக்களிப்பீர் ஏனி சின்னத்தில்.